த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்டோட முக்கியமான தீமோடு அதில் வரப்போகிற ஃபீச்சர்ஸ் முக்கியமாக ஐஸ் ட்ராகன் வரப்போவதெல்லாம் பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன் நம்ம செக் பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏ டென் ராயல் பாஸில் வர போகிற ஹண்ட்ரட் ஆர்பி அவுட்ஃபிட் வந்து இதுதான் தாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு வெரைட்டி மட்டும் தான் நீங்கள் எல்லா லீக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க இவ்வளோ வாட்டர்மார்க் மார்க் தமிழாக வைக்கிறக்கான காரணம் என்னன்றதையும் நான் இப்போ நான் சொல்லிடுறேன் இந்த அவுட்ஃபிட் அப்படியே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவன் மாதிரியே இருக்காப்ல கிரேவன் யார் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கையில் பார்த்தீங்கன்னா தலைவன் டேகர் ஸ்கின் வச்சிருக்கானா குவாலிட்டியான இமேஜ் உள்ள இருக்குது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படியே பாருங்க நல்லா இருக்குல்ல அந்த சீசன் ஃபோர் அப்போ வந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் விண்டர் சீசன் பப்ஜி மொபைலோடு அது மாதிரியே இருக்கா இங்க பாருங்க கைஸ் மேக் தமிழாகிட்டதான் எல்லா லீக்ஸும் இருக்கு எங்கே பாருங்கள் வயலட் கலரு இன்னும் ஒரு சில கலர் வெரைட்டிலாம் காட்டுறேன் மேகப்பட்ட இடத்துல இவ்வளோ குவாலிட்டியான இமேஜ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ தெரியுதா வாட்ரு மார்க்கையே அதிகமாக மேர்தமிழா வைக்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா அழிச்சழிச்சு போட்டுக்கிறாங்க அவங்களே கிரெடிட்டும் கொடுக்க மாட்டுறாங்க இன்னும் கொடுக்க மாட்டுறாங்க அதனாலதான் தான் போட்டிருக்காப்புல நிறையா இடத்துல ப்ளூ ஸ்கின் காற்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேர்தமிழா அதை மட்டும்தான் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இது எஸ்பெஷலி நமக்காக இந்த ரெட் கலர் ஸ்கின்னு பர்பிள் கலர் ஸ்கின்னும் நான் கேட்டு வாங்கினேன் அதனாலதான் தான் டைசன் மேத்தமிழா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அவுட்ஃபிட்டு டேகர் ஸ்கின்னு அது

அவனை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டையை போட்டு போடுறதுனால வெறும் வாட்டர் மார்க் லீக்ஸாக எனக்கு கிடைக்கிது என்ன பண்ணுறது நானும் கெஞ்சு கூத்தாடி பார்த்துட்டேன் வேற வழியில்லை அவன் போல கை வைக்கக்கூடாதுல அப்புறம் சூப்பர் கார் மெக்லரன் ஸ்கின்னு கைஸ் மேடம் தமிழோட டெலகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க மெக்லரன் கார் ஸ்கின்னு இந்த மூணு ஸ்கின்னு தான் கைஸ் இதை அப்படியே கூகுள் இமேஜில் போட்டிங்க அப்படின்னா மெக்லரனோட இதுக்கு தான் போகும் மெக்லரன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட எஃப் ஒன் கார் இந்த மூணு கார் தான் வந்து நமக்கு ஸ்கின்னாக வரப்போது என்ன ப்ரோ கூகுள் இமேஜ் காட்டுற ஒரிஜினல் இமேஜ் காட்ட வேண்டியதானே ஒரிஜினல் இமேஜ் கேம் இமேஜ் நான் பார்த்தேன் ஏன் காட்டலை அப்படின்னா அது ஸ்ட்ரைக் வரும் அதனால தான் காட்டல இதே எக்ஸாக்ட் ஸ்கின்னு இதே மாதிரி இந்த காபி கலரு அப்புறம் இந்த ப்ளூ கலரு இந்த மாடல்லாம் மாடல் இப்படியே தான் வரும் இதே இந்த மூணு டைப்பில் தான் வரப்போகுது மூணு பகி ஸ்கின்னு அந்த மூணு பகி ஸ்கின்னும் இதுதான் கை இந்த ஸ்கின்னை நான் வந்து பார்த்தேன் நான் வந்து பார்த்தேன் நான் கேட்டேன் டே போட்டுக்கு வாடான்னு முடியாது விரோ அது ஸ்ட்ரைக் வரும் வேணுமா அப்படின்னா இல்லை எனக்கு இதே போதும் அப்படின்ட்டேன் எக்ஸாக்டாக இதுதான் பகி ஸ்கின்னாக வரப்போகுது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மூணு ஸ்கின்னு தான் வருது முன்னாடி பார்த்தது எல்லாமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்டில் வரப்போகிற ராயல் பாஸ் ஸ்கின்னு அப்புறம் சூப்பர் கார் ஸ்கின்னு இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்டேட்டில் வரப்போகிற ஹானர் ஸ்பின்னு பின்னு இதுலேயும் மேட் தமிழாக இவ்வளோ வாட்ருமார்க் வைக்கிறதுக்கான காரணம் ஆட்டையை போட்டு போட்டுற ப்ரோ அப்படின்றனால மட்டுமே என்ன பண்ணுறது இவனுங்க பண்ணுற தொல்லைனால நமக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான லிக்ஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது இதுதாங்க இஸ் ஹானர் ஸ்பின் பார்த்துக்கோங்க அவுட்ஃபிட்டும் சம கிருப்பியாக ஆலோவின் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்குது மேன்த் தமிழா வாட்டர் மார்க் ஏன் இவ்வளோ வைக்கிறாருன்றக்கான ரீசன் நான் வந்து சொல்கிறேன் என் தம்பின்றனால முட்டு கொடுக்கல எக்ஸாக்டாக இதான் நடக்குது நான் பாருங்கள் ராயல் பாஸ் அவுட்ஃபிட்லேயே மூணு வெரைட்டி காமிச்சிருப்பேன் அதுவும் குவாலிட்டியான இமேஜ் அதுவும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் ஆனால் மற்ற இடத்துலாம் நீங்கள் அந்த இமேஜை பார்த்துருப்பீங்க எங்கேயாவது அழிச்ச மாதிரி பிளர் பண்ண மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும் அது காரணம் தான் டெலகிராம் குரூப்பில் மேர்தமிழிலா பேஜில் போய் பாருங்கள் அவன் குவாலிட்டியான இமேஜ் வச்சுருப்பான் ஏன்னா வேண்ட மட்டும்தான் லீக்ஸ் இருக்குது மற்றவங்களாம் ஆட்டையை போட்டு போடுறான் அப்படின்னு அவன் சொல்கிறான் என்ன பண்ணுறது இதான் ஹார்ஸ் ஸ்கின்னு ஓகே ஏன்னா என்னாலே இந்த வாட்டர் மார்க்லாம் ஏற்றுக்க முடியல கைஸ் அதனால் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இந்த அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பர்பிள் கலரில் நல்லா க்ரீப்பியாக நல்லா பண்ணியிருக்காங்க அம்மனியும் அழகாக இருக்கிறார்கள் இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அம்னி ஷூட் பண்ணும்போதும் சரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த கழுத்தில் சுற்றி இருக்க ட்ராகனும் ரியாக்ட் பண்ணுதுங்க அந்த குச்சி ட்ராகனு அதுதான் செம்மையாக இருக்குது அதுக்கடுத்து இது கூடிய ஒரு ஹார்ஸும் வந்து எடுத்துகிட்டு வரானுங்க அந்த கழுத்தில் சுற்றி இருக்கிற ட்ராகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் வேறு மாறுது என்னத்தை சொல்கிறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கானுங்க ஹானர் ஸ்பின் அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாது இது வந்து கிளைட்ரு இது வந்து நார்மல் கிளைடரு இது நார்மலாக இருக்கும் இதுவே எஃபெக்ட் உள்ளது எடுக்கணும் நீங்கள் அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட ஐட்டங்கள்லாம் எடுத்துருந்தீங்கன்னா இதுக்கு வந்து எஃபெக்ட் கொடுப்பானுங்க எஃபெக்டு தான் நல்லாயிருக்கு எஃபெக்ட் இல்லாமல் நல்லா இல்லை ஏதோ நம்ம எக்ஸிபிஷன்லேருந்து எடுத்து வந்த மாதிரி இருக்குது சாரி மியூசியத்துலேருந்து எடுத்து வந்த மாதிரி இருக்குது வேறு எலும்பு கூடு மட்டும் அடுத்ததான் இந்த ஹார்னர் பின்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட்டு பேக் பேக்கு ஒர்த்தே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் செட் நல்லா அது அந்த நல்லா நல்லாயிருக்கு பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை பேக் பேக்கெலாம் ஏதோ ப்ரீமியம் ரேட்டில் கொடுக்குற மாதிரி இருக்குது ரொம்ப ஆவரேஜ் ஹெல்மெட் அண்ட் பேக் பேக்கு அந்தளவுக்கு இல்லை மற்ற எல்லா இதுவுமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க யானை ஸ்பினை பொறுத்தவரைகளும் அந்த ஃபிளை பிளைன் ஃபினிஷ்ஷு அதுக்கு அடுத்து அந்த விங் மேனுக்காக எடுப்பாங்க இந்தவட்ட பிளைன் ஃபினிஷ் வந்து அந்தளவுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி வந்த ஸ்பின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும் போது விங் மேனு திரிக்க விட்டாங்கிங்க இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணியிருப்பேன் அதுவும் அந்த விங் மேனுக்கு அந்த இது மெசேஜ் ஒன்று வரும் பாருங்கள் லாபி என்ட்ரி மெசேஜ் அதெல்லாம் வேறு லெவலு செம்மையாக இருக்குது தெரிக்க விட்டாங்க போங்க காசும் வந்து பேங்க் பேலன்ஸும் தெரிஞ்ச லைக்ஸ்கி இன்னும் தான் இருக்குது பட் அந்த ஃப்ளேமபிள் எஃபெக்ட் எடுக்கும் போது தான் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ளேம் எடுக்கணும்னா நிறையா இதுங்களை கலெக்ட் பண்ணணும் நீங்கள் அடுத்ததை பொறுத்த வரைக்கும் எம் செவன் நான் அப்படியே கிளேஷியர் டைப்பில் நிறைய எதிர்பார்த்தேன் பட் சொதப்பிட்டாங்க லிட்ரலி என்னடா ஸ்கின்னு அவங்க கலரே அடிக்கல கைஸ் அப்படியே ரொம்ப பிளைனாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு மாதிரி கிரிப்பியாக இருக்கும்ன்ட்டு விட்டானுங்க பட் செட்டே ஆகலை எனக்கு பிடிக்கவே நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லவே இல்லைங்க சீரியஸ்லி அதாவது கலராக இருக்கிறதும் சரி இதுவும் சரி மற்ற அந்த ஆரா எஃபெக்ட்டு அந்த பேய் மாதிரி பண்ணி ஆறான்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோஸ்ட் டைப்பில் ஓகே தான் பட் கலர் இல்லை அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை இதில் க்ளோரியஸ் மூமெண்ட்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு அதெல்லாம் குறை சொல்ல முடியாது ஏன்னா கலரே இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஏன்னா நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் ஸ்டார்சி அட்மிரல் அளவுக்கு எதிர்பார்த்தேன் அந்தளவுக்குலாம் இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளோதான் இந்த கலர் கண்ணோ அந்த கலர் இல்லாத கண்ணோ ரெண்டு வெரைட்டி கொடுத்துருக்கானுங்க ரெண்டு வெரைட்டிக்கும் பெரிய வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள் ஒன்றுமே கொடுக்குற காசுக்கு ஒர்த்து மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலைப்பா அடுத்து தான் இந்த அவுட்ஃபிட்டோட ஒரு சில லெஜர் மெத்திக் அவுட்ஃபிட்ஸ் வருது அது கூட எக்ஸ்க்ளூசிவான எமோட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதுவுமே எனக்கு பிடிக்கல எனக்கு இந்த ஹார்னஸ் பின் ஏதோ கொடுக்கணுமேனு கொடுத்த மாதிரி தோணுச்சு கைஸ் அந்த ஹார்ஸு பைக்கு விங்மேனு அதெல்லாம் குறை சொல்ல முடியாது பட் மற்ற ரிவார்ட்ஸை நான் சொல்கிறேன் இதில் சிக்கிள் லாபி இதெல்லாம் ஓகே தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முன்னே வந்த ஹார்னர் பின்னுக்கு கம்பேரிட்டிவ்லி நாட் குட் அவத்தாரு அவத்தார் ஃப்ரேமு ஸ்டிக்கரு டைட்டிலு டைட்டில் ஃப்ரேமு இதெல்லாம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதை எடுக்கப்போகிறவங்க தான் முடிவு பண்ணணும் நான் சொல்கிறதுனால அது நல்லா இல்லாமல் போகிற போகிறது கிடையாது உனக்கு பிடிச்சிருந்தா ஆயிடு இல்லை ஃப்ரீயாக விடு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரம் பாப்புலாரிட்டின்னு நினைக்கிறேன் மூணு மூணு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஐம்பது யூசி வச்சார் முப்பது யூசி வச்சார் எப்படி இது நமக்கு வராது பப்ஜி மொபைலுக்கு மட்டும்தான் வரும் அதுக்கடுத்து பாருங்களேன் இது வந்து ஸ்பெஷல் கில் எஃபெக்ட் இது மாதிரி இருக்கும் எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குது பட்டு என்னத்தை சொல்றது கண்டு நல்லாலேயே ஆனிட் எல்லாம் ஓகே தான் ஆறாம் வெள்ள நல்லா வயலட் கலரில் பண்ணிங்க வெளில விளையாடு அதை நான் என்ன எடுக்கிறது இதான் கைஸ் ஆனஸ் ஸ்பின்னு த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்டேட்டில் கூடிய சீக்கிரம் பிஜேமேல நீங்கள் இதை பார்ப்பீங்க அப்புறம் எக்ஸூட் லீக்ஸை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க மேலாக ஃபீமேலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவும் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுட்டாங்க என்ன ஸ்ட்ரைக்கு வருமா கைஸ் எப்படியும் பத்தாம் தேதி பீட்டாக வரும் அப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம் அடுத்த வீட்டுலேருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பாய் கைஸ்